ஹை ஐஸ், வெல்கம் டு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன். ப்ரீவியஸாக இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கிற வீடியோவில் ஜீராவை உங்களோட லேர்னிங் ஜேர்னிக்கு பிளானராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். நான் கோர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய லேர்னிங் பாத்துக்கு எப்படி நான் ஜீராவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எதுக்காக இருக்குன்னா, ISTQB ஃபவுண்டேஷன் லெவல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து என்னென்னா ஃபவுண்டேஷன் லெவல் சர்டிஃபிகேஷனை வந்து ஒரு எபிக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த எபிக்குக்கு கீழே எனக்கு வந்து என்னென்னா, இப்போதைக்கு நான் ஒரே ஒரு பேக்லாக் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பேக்லாக் ஆட் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஒரு பேக்லாக் வச்சுருக்கேன். இது என்னென்னா, அந்த சிலபஸ் மெட்டீரியல் நான் காட்டியிருந்தேன்ல ஒரு வீடியோவில், அந்த சிலபஸை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த சிலபஸை ஸ்பிளிட் டவுனை நான் யூஸர் ஸ்டோரிஸாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறதான். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்குள்ளே, அதாவது March 19th முடிச்சாகணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு யூசர் ஸ்டோரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த யூசர் ஸ்டோரிக்கு கீழே நிறையா சப் டாஸ்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த சப்டாஸ்க்லாம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீட்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் அந்த இதுக்கு கீழே இருக்கிற எல்லா சப் டாப்பிக்கையும் கவர் பண்ணி எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த யூசர் ஸ்டோரியோட எய்ம். ஓகேவா? இதுக்கு கீழே என்னென்னலாம் சப் டாபிக் இருக்குது அப்படின்னா, டெஸ்டிங்னா என்ன, டெஸ்டிங் எதுக்காக வேணும், டெஸ்டிங் ப்ரின்சிபல்ஸு, டெஸ்ட்டு ப்ராசஸ்ஸு, இந்த சைக்காலஜி ஆஃப் டெஸ்டிங்கு, இந்த மாதிரியான இன்னும் ஃபர்தராக குட்டி குட்டி சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டாப்பிக்கை முடிச்சுட்டா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிற அந்த செக்ஷன், ISTQB கோர்ஸ் சிலபஸில் இருக்கிற செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே? ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இது ஒரு யூசர் ஸ்டோரி, அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு சப் டாபிக்ஸும் ஒரு டாஸ்க்ஸாக, ஒரு சப் டாஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வாட் இஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சப் டாஸ்க்கு. ஓகே? இது எல்லாமே டு டூ லிஸ்ட்டில் இருக்குது. இந்த டாஸ்க்கு கீழே நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ஸ்லைடு ரெடி பண்ணணும், கான்ஃபிடன்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், வீடியோஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணணும், சப்போஸ் எடிட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா எடிட் பண்ணுறதோ இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும், இதெல்லாம் தான் என்னோட இது. ஸோ இப்போது இந்த வாட் இஸ் டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு சப் டாஸ்கில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ டைம் வந்து 1:56. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கு லாகு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாக் ஒர்க்கு இதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போதைக்கு இது வரைக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, சோஃபார் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hr 1 h. ஓகே? இப்படிங்கிற டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன். 12:56 நான் இதை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1 hr, இப்போ வந்து 1:56, 1 hr நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, எதுக்காக இந்த இது பண்ணனா, கிரியேட்டட் த ஸ்லைட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன்னா, இந்த டாஸ்கில் நான் எவ்வளோ நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இதில் கிளியராக தெரிய வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக இது வரைக்கும் என்னென்னா, இதில் 1 hr எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் எடுத்த அப்புறமா பார்க்க முடியும். இப்போது இதுதானே அந்த டாஸ்க்கு. இதில் இப்போ வந்து எடுத்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பார்க்க முடியும், மோர் ஃபீல்ட்ஸ், இங்கே பாருங்கள், டைம் ட்ராக்கிங் வந்து 1 hr லாக்டாக இருக்குது இதில். ஓகேவா? இங்கே பார்த்தாலும் நமக்கு தெரியும் இது வரைக்கும் 1 hr லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு சப் டாஸ்க்லேயும் நான் எதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் கமெண்ட்ஸில் போட்டு போட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். இது போக இதில் வேறு ஏதாவது நான் கமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ இந்த ஸ்லைடு க்ரியேட் பண்ண முடியல, இந்த இதில் வந்து சப்போஸ் ஏதோ எனக்கு ஒரு பிளாக்கர் இருக்குது அப்படின்னா, இதில் ஸ்லைடு க்ரியேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய டாபிக் கிடையாதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, ஸ்லைடெல்லாம் தேவையில்ல, இல்லை கான்ஃபிடன்ஸ் டாக்குமெண்ட் தேவையில்லைன்னா அதை நான் கமெண்ட்டாக கொடுத்துருவேன். இதுக்கு வந்து நான் கான்ஃபிடன்ஸ் டாக்குமெண்ட்டோ இல்லை ஸ்லைடோ க்ரியேட் பண்ணல, ரீசன் என்னென்னா இதுதான் அப்படிங்கிறத நான் ஒரு கமெண்ட்டாக கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிட்டேன்னா, நாளை பின்னே நான் என்றைக்காவது எடுத்து பார்க்கும்போது இதுக்கே நான் இதை பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இது தெளிவாக தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரெலவெண்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னென்னா லாக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பப்போ எந்த ஒரு ஃபீல்டுமே இது மேண்டேட்ரி இல்லைன்றதுக்காக மிஸ் அவுட் பண்ணிகிட்டே வராதிங்க. எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே சேவ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னா, முடிச்சுட்டு பார்க்கும்போது இது வேறு லெவலில் ஒரு சோர்ஸாக இருக்கும் உங்களுக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு.
நான் யூஸ்வலாக வந்து என்னென்னா ட்ரெல்லோ யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு நான் ஏதாவது பிளான் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ட்ரெல்லோவும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு ட்ரெல்லோவில் வந்து என்னென்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்கும், அதாவது நீங்கள் பே பண்ணி வாங்குறதுல தான் இருக்கும். பட் ஜீராவில் வந்து என்னென்னா எனக்கு மோர் ஆர்லெஸ் 90% எனக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கிறனால ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஜீரா. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டை எதையுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இது வேறு லெவலில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, இப்படி தான் நான் பண்ணுறேன் இப்போ. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூசர் ஸ்டோரி அடுத்த 2 வீக் இதை நான் முடிக்கிறதுக்கான டைமு ஒவ்வொரு சப்டாஸ்க்காக இருக்குது. இப்போ இந்த வாட் இஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா டன்னுக்கு மாற்றிடுவேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா டாஸ்க்குக்கும் கொண்டு போவேன். இப்படி தான் உங்களோட லேர்னிங் எல்லாத்துக்குமே, சரியா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எதை கற்றுக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு பிளானர் செட் பண்ணிவிட்டு இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் செய்யணும் அப்படிங்கிறத டெடிக்கேட்டடாக உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக பிளானர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா அந்த பிளானர் அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ண வேண்டியதான். எனக்கு எத்தனை நாள் வந்து என்னென்னா இப்போ எந்த கான்செப்டில் வீடியோ போடுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்து முழிச்சிக்கிட்டே 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள்லாம் இருக்குது. வேற எனக்கு இந்த பிளானர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா டக்குன்னு என்னோடய ட்ரெல்லோ போர்டுக்கோ இல்லை என்னோடய ஜீரா போர்டுக்கோ போயிட்டு என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குது, இல்லை டூயிங்கில் எதெல்லாம் வச்சுருக்கோம், டு டூவில் ரொம்ப நாள் எது பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஜீராவை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சாம்பிள் காட்டணுன்றதுக்காக தான் காட்டினேன். ஒரு வேளை நான் முன்ன சொன்னது கிளியராக இல்லையோ அப்படின்ற பட்சத்தில் இதையும் சாம்பிளாக வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிளானர் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.